இந்த ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இந்த முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் சிறந்த நாள் இந்த நாள் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் இந்த நாள் சிறந்த நாள் ஏன் என்றால் இது சிற்பி பிறந்த நாள் சிற்பி பிறந்த நாள் என்கிற காரணத்தினாலே இந்த அவையை கூட்டி அற்புதமான இந்த விழாவை அண்ணன் மிஸ்தவா அவர்கள் தொடங்கி இருப்பது என்பது இந்த காலத்திலே மன்னர்கள் இல்லை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு மன்னர்கள் மனிதர்களாக இல்லை மனிதர்கள் மன்னர்கள் ஆகிவிட்டார்கள் அதனால்தான் அண்ணன் முஸ்தபா அவர்கள் தொடர்ந்து கவிஞர்களுக்கு தலை சிறந்த விற்பனர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழாவை நடத்துவோம் என்று சொல்லி கவிக்கோ மன்றத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் கவிக்கோ பெயரில் தொடங்கி இன்றைக்கு சிற்பியினுடைய விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் இங்கே உட்கார்ந்திருக்கிற கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய உற்சாகம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த பட்டியலிலே நம்முடைய பெயரும் விடுபட்டு விடுமா விடாமல் வருமா எந்த விழாவாலும் எவனும் பெருமைப்படுத்தப்படுவது இல்லை விழா நடத்துகிறவர்கள் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் பொருத்தமானவர்களுக்கு விழா நடத்துவார்களே ஆனால் அந்த விழா நடத்தியவர்களுக்கு பெருமைப்படுத்தப்படுத்துவார்கள் இங்கே கவிக்கோவினுடைய பெயரில் தொடங்கிய போதே அண்ணனுடைய உயரம் தமிழ் மக்களுக்கு தெரிந்து விட்டது தொடர்ந்து கவிஞர்களினுடைய பிறந்த நாளை நடத்துவேன் என்று சொல்லி இந்த க கவிஞர் இந்த தொடர்ந்து கவிஞர்களுடைய பிறந்தநாள் விழா நடத்துவேன் என்று சொல்லி அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த நிகழ்வில் அவருடைய உயரம் மட்டுமல்ல அவருடைய உள்ளமும் தெரிந்துவிட்டது மிக சிறப்பாக அவரை பற்றி நம்முடைய சிற்பியை பற்றிய செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் கவிஞர் சிற்பி அவர்கள் பொள்ளாச்சியிலே பிறந்து பொல்லாத ஆட்சி செய்பவர் பொள்ளாச்சியிலே பிறந்தவர் நம்முடைய இதயங்களில் எல்லாம் பொல்லாத ஆட்சியை அவர் நிறுவியிருக்கிறார் சில சமயங்களிலே பொல்லாத ஆட்சிகள் நல்லாட்சிகளாக இருக்கும் நல்லாட்சிகள் பொல்லா பொல்லாத ஆட்சிகளாக இருக்கும் சிற்பி அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தவன் என்ற அந்த மகிழ்வோடு நான் இன்றைக்கு அவரை வாழ்த்துகிறேன் எண்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்கிறது எண்பத்தி நான்கு ஆண்டு பிறந்திருக்கிற இந்த தருணத்தில் அவருடைய முதல் அந்த பிறந்த பிறந்தநாளன்றைக்கு அவருடைய சிறப்புகளை சொல்லுகிற ஒரு சீர் பிறந்திருக்கிறது ஒரு பெருமை பிறந்திருக்கிறது சிற்பி அவர்களை நான் பார்க்கிற போது நாங்கள் சேர்ந்து பறந்த அந்த வானம்பாடி காலம் எனக்கு நினைவுக்கு வருகிறது தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு பெரிய புரட்சியை திருப்பத்தை உண்டாக்கிய சிறு பத்திரிகை பத்திரிகையே ரொம்ப சிறுசாதாரம் அந்த சிறு பத்திரிகையினுடைய பெருமைக்குரிய பெரியவர்களாக இருந்தவர்கள் சிற்பியும் புவியரசும் புவியரசு சிற்பி இரண்டு பேரும் வானம்பாடியினுடைய சிறகுகளாக இருந்தார்கள் இரண்டு சிறகுகள் அந்த சிறகுகளில் இருக்கிற இறகுகளாக நாங்கள் எல்லாம் இருந்தோம் ஒரு ஒரு தேசம் பெருமைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த தேசத்தின் ஆட்சியில் இருந்த தலைவர்களால் அல்ல அந்த தேசத்தின் மக்களினுடைய இதயத்திற்குள்ளே இருந்த படைப்பாளிகளால் தான் ஒரு தேசம் பெருமைப்படுத்தப்படுகிறது இங்கே நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் வானம்பாடியின் மூலம் சமூக சிந்தனைகளை மக்களினுடைய மனதிலே விதைத்தவர் அழை ஆள் ரொம்ப அற்புதமான கவிதைகளை அவர் வடித்தவர் எல்லாவற்றையும் சொல்வையானால் மற்ற கவிஞர்களுடைய நேரத்தை நான் பறித்து கொண்டவனாக மாறிவிடுவேன் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுக்கு இடையூறு செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இடையூறு செய்யக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே உங்களுக்கு சில அவருடைய வரிகளை சிற்பியினுடைய வரிகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அவர் ஒரு கிராமத்து நதி இந்த கிராமத்து தான் சிங்கப்பூரை இங்கே கொண்டு வந்திருக்கிறது சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களுடைய இதயத்திலே அந்த கிராமத்து நதி ஓடி இன்றதுக்கு அந்த நதியினுடைய சலனங்களை கீதங்களை கேட்கிற வாய்ப்பை நமக்கு உண்டாக்கியிருக்கிறது அவர் ஒரு கவிதையில சொல்லுகிறார் அணைகளை உடையுங்கள் ஆறுகள் பாடட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆறுகளை எல்லாம் தடுத்து தடுத்து நிறுத்துகிறீர்களே யாருடாது தடுத்து நிறுத்துகிறது ஆறுடாது பாருடா அணைகளை உடையுங்கள் ஆறுகள் பாடட்டும் இன்னொரு நதியை பற்றி அவர் சொல்லுகிறார் தானும் உணவாகி தானும் உணவாகி மீனும் உணவாகும் இந்த நதிக்கு தானும் உணவாகி மீனும் உணவாகும் இந்த நதிக்கு நானும் உணவாவேன் என்று சொல்லுகிறேன் இயற்கையிலிருந்து நாம் வருகிறோம் இந்த இயற்கையோடு நாம் கலந்து விடுவோம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் ஒரு முரட்டு மனிதனை அவனுடைய பீமனை போன்ற ஒரு தோற்றமுடையவனை அவர் ஒரு இடத்துல வர்ணிக்கிறார் அசோகர் காலத்து இரும்பு தூணையும் அசோகர் காலத்து இரும்பு தூணையும் ஐநூறு வருடத்து தேக்கு மரத்தையும் காணாத கண்களுக்கு அவன் ஓர் ஆறுதலாக இருப்பான் என்று சொல்லுகிறார் ஒரு 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 கவிதையிலே அவர் முடிக்கிற போது சொல்லுகிறார் ஒரு அம்மாவினுடைய பெருமையைப் பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற கடைசியாக முடிக்கிறார் எப்படி சொன்னால் அம்மாவின் கண்கள் இருந்த இடத்தில் அம்மாவின் கண்கள் இருந்த இடத்தில் மங்கிய இரண்டு கண்ணாடி துண்டுகள் என்று அந்த கவிதை முடிக்கிறார் அந்த அம்மா பிள்ளைகளை பார்த்து பெற்றவர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து மணாளனை பார்த்து 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 அவர்களுக்கு எல்லாம் பணி செய்த அந்த தாயினுடைய கண்கள் வங்கிய கண்களாக மாறிப்போய் விட்டன என்பதை அழகாக சொல்லுகிறார் அந்த கவிதை முடிக்கிறபோது சொல்கிறார் அந்த ஊரிலே வீடுகள் எப்படி இருக்கும் இந்த உலகிலே நாடுகள் எப்படி இருக்கும் வீடுகள் எப்படி இருக்கும் என்பதற்கு அவர் சொல்லுகிறார் தாடகைக்கு பல் முளைத்தது போல தாறுமாறான வீடுகள் என்று சொல்லி சொல்கிறார் இங்கே தாடகைகளுக்குத்தான் முளைக்கின்றன சீதைகளினுடைய பற்கள் சேதப்படுத்தப்படுகின்றன வீடுகளிலும் நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் இது இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார் கழுத்தில் அந்த ஒரு ஆறு போகிறது எல்லோரும் கவிதைகள் சொல்லுகிறார்கள் அழகிய உடல் நான் என்றது திரி ஒரு விளக்கை பற்றி அவர் சொல்லுகிறார் அழகிய உடல் நான் என்றது திரி அசையும் உயிர் நான் என்றது சுடர் அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படிங்கிறத சொல்கிறார் அசையும் உயிர் நான் என்றது சுடர் இது எல்லாத்துக்கும் காரணமான உழைப்பு வடித்த உதிர துளிகளாய் தேங்கி கிடந்த எண்ணெய் வாய் திறக்கவே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த கவிதையிலே வாய் திறக்காதவர்களுக்காக வாய் திறந்தவர் தான் சிற்பி வாய் திறக்காதவர்களுக்காக வாய் திறக்க முடியாதவர்களுக்காக வாய் திறக்க முடியாமல் அவர்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த மனிதர்களை பற்றிய ஆவேசத்தோடு வானம்பாடி வெளிவந்தபோது அந்த வாய் திறக்காதவர்களுக்காக திறந்த க கவிஞர் சிற்பி இப்போது நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கவிஞர் சிற்பி அவர்களுக்கு அவருடைய வயது எண்பத்தி நான்கு தொடங்குகிறது இன்றைக்கு அவர் அவர் சிற்பி அவர்களை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கவிஞர் மீரா எடுத்துக்காட்டிய வாசகங்களைத்தான் இப்போது நான் வாசித்தேன் கவிஞர் மீரா என்பவர் மிக அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்ற கவிஞர் கவிஞர் மீரா சிற்பியை எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதை இந்த எடுத்துக்காட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன தேங்கி கிடந்த எண்ணெய் வாய் திறக்கவில்லை தேங்கி கிடந்த எண்ணெய்களுக்காக வாய் திறக்கிறார் சிற்பி அவருடைய வாய் வாழ்க அவருடைய வாழ்க்கை வெல்க வணக்கம் நன்றி